I hope இது வந்து ஒரு லாங் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் நான் சினிமா தான் முதல்ல ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப லாங் கேப் அப்படியே மொத்தமாக விட்டுட்டேன். பட் எனக்கு என்னென்னா என்றைக்குமே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அவர் ராஜாராம் சொன்ன மாதிரி என்னோட பாலிசி என்னென்னா லேடிஸ் வந்து கண்டிப்பாக வீட்டில் ஐடியலாக இருக்கவே கூடாது. எப்போவுமே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு எல்லாத்தையுமே ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும். யார் எனக்கு வந்து எதுவுமே வராதுன்னு கண்டிப்பாக கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் அது பெரிய விஷயமா இருக்கலாம், எனக்கு பெரிய விஷயமா இருக்காதே இருக்கும், பட் மற்றவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ வந்து ஒரு லேடியோட கெப்பாசிட்டி வந்து எப்போவுமே ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே சொல்லுவேன். எனக்கு சொன்னால் நம்ப மாட்டேங்க, கல்யாணம் ஆகி மூணாவது நாள்லேருந்து நான் வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தேர் வாஸ் நோ ஹனிமூன் தென், அதுதான் லேட்டர் ஆன் தான் வந்தது. இம்மீடியட்டாக வந்து ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிற மாதிரி ஆச்சு. நான் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்து ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு பிளைண்ட் மேனை வந்து ஒரு ஆலி பண்ண விட்ட மாதிரி இருந்தது. எனக்கு ஒன்றுமே தெரியாமல் பிகினிங்லேருந்து எல்லாம் கற்றுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. பட் எனிவே ஐ ஹேட் டு லேர்ன் எவ்ரி திங் அண்ட் ஐ என்ஜாய்ட். நான் நிறைய தப்பு பண்ணியிருப்பேன், நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து 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 அதுக்கப்புறம் ஃபைனலாக பசங்களும் வளர்ந்துட்டாங்க. ப்ரொடக்ஷன் இப்போதைக்கு நாங்கள் பண்ணலை. பட் ஐ அகேன் ஃபோர்வர்ட் இன் டு அனதர் ஃபீல்ட் ஆஃப் டிசைனிங் க்ளோத்ஸ் அண்ட் ஏதோ ஒன்று. பிகாஸ் எனக்கு வந்து என்றைக்குமே நான் பிஸியாக இருந்துட்டுருக்கணும் அப்படின்னு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னா என் பையன் வந்து அம்மா ஐ நோ யூ லைக் ஆக்டிங், நீ வந்து எதுக்கு இப்படி நிறுத்திட்ட அப்படின்னு சொல்லி லிட்டரலாக என்னை ஃபோர்ஸ் பண்ணி திருப்பி சினிமாவில் அனுப்பிச்சி வச்சான். பட் சினிமா பண்ணும்போது எனக்கு வந்து எப்பவுமே டெலிவிஷனில் ஒரு கண்ணு, பட் என்னை யாருமே கூப்பிடல அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டே இருப்பேன். அப்புறம் ஃபஸ்ட்டு நான் வந்து காலடி எடுத்து வச்சதுலேருந்து ஐ எம் ரியலி என்ஜாயிங் டெலிவிஷன் ஸோ மச். ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இப்போ இந்த புதுசாக இந்த கலர்ஸ் டிவியில் வந்ததுக்கப்புறம் இந்த வீடு வந்து நீங்கள் ஐ ஹேவ் டு சே தேங்க்ஸ் டு திவாகர் சார் அண்ட் தி என்டையர் டீம். இந்த வீடு வந்தால் எனக்கு இங்கே தங்கலாமேனும் வந்து ஒரு அந்தளவுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. நிஜமாகவே இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஹவுஸ் அண்ட் சச் பாசிட்டிவ் வைப்ஸ் இந்த வீட்டில். ஸோ அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எனக்கு இந்த இந்த சீரியல்லையும் இந்த நாடகத்துலையும் வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ ரியலி விஷ் அண்ட் ஆல் த டீம் ரைட்டர்ஸ் கிட்ட வந்து நான் அப்பப்போ கொஞ்சம் காக்கா பிடிச்சிட்டே இருப்பேன் சார், என்னோடய கேரக்டர் கரெக்டாக டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூக்ஸ் அபார்ட். பட் ஐ நோ இந்த கதை எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. பட் டெலிவிஷன் அஃப்கோர்ஸ் யூ கேன் நெவர் சே எப்படி அது டேர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ ஹோப் ஏன்னா இவங்களோட ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அதை வச்சுட்டு அது கண்டிப்பாக ஒரு லேடிஸோட மைண்டு, ஜனங்களோட மைண்டு, ஃபியூச்சர் ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸோட மைண்ட், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்க மைண்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட டெவலப் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ் டீம் அண்ட் த சேனல் இன் என்டையரிட்டி. எவ்வளோ அழகாக அவங்க வந்து லேடிஸை போர்ட்ரே பண்ணுறாங்க, பண்ணுற பிளான் பண்ணிகிட்ருக்காங்க இனிமேல் ஃபர்தராக, அதை வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் பிரிங்கிங் மீ இன்டு திஸ் சேனல் ராஜாராம் அண்ட் தி என்டையர் டீம் அண்ட் எங்கள் டைரக்டர் மிஸ்டர் ராம்குமார் அண்ட் ரைட்டர் அண்ட் திவாகர் சார் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் பிரவீனா அண்ட் என்டையர் டீம் எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டேலேருந்து வந்து ஐ பீன் மேட் டு ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். எனக்கு வந்து ஷூட்டிங் வந்து கிளம்பி போகணுன்னே ஒரு மனசு இருக்கிறது இல்லை. பட் டிஸ்டன்ஸ்க்காக தான் நான் கொஞ்சம் போயிட்டுருக்கேன். அதான் நான் சொல்வேன், இங்கேயே கொஞ்சம் நல்ல ஒரு ரூம்ஸ் கொடுத்து தான் நாங்கள் இங்கேயே கூட தங்கிப்போம். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வீடு. இட்ஸ் பியூட்டிஃபுல் டு ஸ்டே அண்ட் தி என்டையர் ஸ்டார் காஸ்ட் ஒரு ரொம்ப ஒரு ஐ திங்க் நாங்கள் ரொம்ப நாளும் ஷூட் பண்ணலை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கொஞ்ச நாள் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். பட் அதுக்குள்ளே ஒரு ஃபேமிலி அட்மாஸ்ஃபியராக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஐ ரியலி லவ் திஸ் ஃபேமிலி அண்ட் ஐ ஹோப் இந்த ஃபேமிலி வந்து நிறைய ஜென்ரேஷன்ஸ்க்கு வி வில் கண்டினியூ இன் திஸ் சேனல் அண்ட் வித் திஸ் ஃபேமிலி வில் ஆல் ட்ராவல் டுகெதர். ஐ ஹோப் அண்ட் விஷ் எவ்ரிபடி ஆல் த பெஸ்ட். அண்ட் ஜீவா இஸ் சச் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். நான் நீங்கள் இந்த ப்ரோமோலே பார்த்துருப்பீங்க, எவ்வளோ நேச்சுரலாக அந்த ஃப்ளோவாக வந்து டைலாக்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு, நான் ரொம்ப அட்மயர் பண்ணுவேன். And Shilta is also a new actress. I don't know, inga Tamil the first time I think, or have you done earlier? Okay, television the first time. So I wish her all the best and such a beautiful face to look at. Romba alaga pleasant a iruka face paakkuradhukku. So we are all looking forward to a very strong travel together. Thank you all and thank you all of you for coming here today and inga beautiful set a paakkuradhukku romba thanks. Thank you so much.